அண்மை செய்தியை பார்க்கிறோம். பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் நாளை திட்டமிட்டபடி வெளியிடப்படும் என்று தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், நாளை பிளஸ் டூ பொது தேர்வு முடிவுகள் வெளியிடப்படுவதாக தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. எந்தெந்த இணையதளங்களில் மாணவர்கள் முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம்? வணக்கம். தமிழ்நாட்டில் மாநில பாடத்திட்டத்தின் கீழ் படித்த மாணவர்களுக்கான 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மார்ச் 1ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரையில நடைபெற்றது. இந்த தேர்வுனா 3,302 மையங்கள்ல தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள 7,534 மேல்நிலைப் பள்ளிகளில் படித்த 772,360 மாணவர்களும் 8,190 தனித்தேர்வர்களும் 786,550 மாணவர்கள் எழுதியிருக்கின்றனர். இவர்களின் விடைத்தாள் திருத்தும் பணி என்றால் அனைத்தும் முடிவடைந்து நாளை காலை 9:30 அளவுல திட்டமிட்டபடி அந்த தரவுகள் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படுகிறது. தேர்வு முடிவுகளை மாணவர்கள் www.bge.tn.gov.in என்ற இணையதளம் வாயிலாகவும் www.tnresults.nic.in ஆகிய இணையதளங்களில் தங்களின் தேர்வு முடிவுகளை பகிர்ந்து கொள்ளலாம், பார்த்துக் கொள்ளலாம் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் மாணவர்களின் எம்எஸ் இணையதளத்தில் பதிவு செய்த தொலைபேசி எண்ணுக்கு தேர்வு முடிவுகள் குறுஞ்செய்தியாக அனுப்பி வைக்கவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தேர்தல் காலம் என்பதால தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இந்த தேர்வு முடிவுகளை வெளியிடலாமா என தேர்தல் ஆணையத்திடம் கோரிக்கை வைத்திருந்த நிலையில அவ்விதமான எந்தவித செய்தியாளர் சந்திப்பும் இன்றி இணையதளம் வாயிலாகவே 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை காலை 9:30 அளவில் வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இயங்கும் தேசிய தகவலின் மையங்களிலும் அனைத்து மைய மற்றும் கிளை நூலகங்களும் கட்டணமின்றி தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பள்ளி மாணவர்கள் தங்கள் பயின்ற பள்ளிகளிலும் தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்ள ஒவ்வொரு பள்ளிகளிலுமே ஏற்பாடுகள் செய்யப்படும் என பிஜி சார்பில் அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திட்டமிட்டபடி நாளை பிளஸ் டூ பொது தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மணிகண்டன்.